வந்தா நேற்று காலையிலேயும் நினைக்கிறேன், ரெண்டு நாளாக உள்ளே கத்திட்டே காலையிலிருந்து சத்தமே இல்லை. இப்போ தான் சத்தம் போடுது கொஞ்ச நேரமா, காலையிலிருந்து சத்தம் இல்லை. ஓ ஏதோ ஆயிடுச்சு போலன்ட்டு நாங்களும் பக்கத்து வீட்லையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான், சுத்தமாக சத்தம் இல்லை. திடீர்னு பார்த்தா அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுன்னா அவ்வளோதான் நாய் இல்லை அப்படின்னு நினச்சோம் நாங்கள். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு ஃபோன் கூட பண்ணாங்க, ஃபோனை அட்டன் பண்ணலையா. இந்த பாவம் பண்ணக்கூடாது, யாராக இருந்தாலும் இந்த பாவம் பண்ணக்கூடாது. வெளியில் விட்டால் கூட எங்கேயோ போய் பொழைச்சிட்டு போகுது, எங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டாது பொழைச்சிக்கும். இப்படியுமா கொடுமை பண்ணுவாங்க, இந்த பாவம்லாம் செய்யவே கூடாது. வெளியே விட்டுருந்தா கூட எங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்கோம். இல்லை, நாங்கள் பக்கத்தில் இருக்கிற தூக்கி குட்டி நாய் தானே கொடுத்தா பேக் சைடு காமௌண்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு போட்டிருப்பேன். ரெண்டு நாளைக்கு பார்த்துருந்தா மறுபடியும் மூணாவது நாள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அக்கம் பக்கத்தில் இத்தனை பேர் இருக்கிறோம்ல, ஏரியாவில் யாருமே இல்லாத வீடா, சுற்றி எத்தனை பேர் இருக்கிறோம். அவங்க வீட்டில் சொல்லியிருக்கலாம், அவங்க வீட்டில் ஏகப்பட்ட இடம் கிடக்குது, நல்லா பார்த்துக்குவாங்க. ரெண்டு நாளைக்கு அதெல்லாம் அது இதில் ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வீட்டில் நல்ல பழக்கம், நான் கூட எப்பயாவது தான் பேசுவேன். அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கலாம். எல்லாருக்குமே சங்கடம், எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே கத்துது கத்துதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். கஷ்டமாக இருந்தது காலையிலேருந்து. ஓடிப்போனால் யாருக்கிட்ட போய் கேட்பாங்களா, அவுத்து விட்டா ஓடிப்போனால் யாருக்கிட்ட போய் கேட்பாங்களா, அது உசுரோடையாவது இருக்க முடில. இப்படி உள்ளே போட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்போ யாருக்கிட்ட போய் கேட்பீங்க. இது பண்ணக்கூடாது தெரியுங்களா, இப்போ இது துன்புறுத்தல் மாதிரி. இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப துன்புறுத்தல் பண்ணுற மாதிரி. நீ பார்த்த உடனே எனக்கு ஓகே சொல்லு, நான் டெலிட் பண்ணுறேன். ஹாய் ஹாய் ஸ்ரீவாசு அக்கா, நலமா, நல்லா இருக்கேன். சாப்பிட்டேன் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? வணக்கம் வணக்கம். எஃப்ஐ 3 டே கடலூர் வந்து பாரு. யார விஜயகுமார், யாரை சொல்லிட்டு இருக்கிறீங்க? எந்த ஊர் எதுக்கு வரணும் நாங்கள்? இரவு மீன் குழம்பு சாப்பாடா? இல்லை, மட்டன் இருக்கு. பார்த்துட்டியா? ஹாய் அக்கா. ஓகே, இப்படி சூப்பர், இப்படி சூப்பரா. ஹாய் அக்கா, நைட்ஸ் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? லைக் இட் டன்னு. செங்க கார்த்தி, வாங்க வாங்க வாங்க, லைக் போட்டிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. இனிமேல் தான் சாப்பிட்ணும் கார்த்தி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? புசமாக இருக்குது, உள்ளே ஃபேன் ஓடுது, அங்கே போனால் டவர் வர மாட்டேங்குது. பாவம் கத்திட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து விலங்குகளை துன்புறுத்துறதுல போயிடும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. 2 days ஆகுது வீட்டை பூட்டி வச்சு. பாவம், எனக்கு மனசே இல்லை. அந்த சைடு போய் அந்த கத்துச்சுன்னா அப்படியே உசுரே போகிற மாதிரி இருக்கும், பாவமாக இருக்கும். குட் நைட் சிஸ்டர், சாப்பிட்டீங்களா? லைக் டன் எஸ்பிபி கேக் எனக்கு. ஹாய் ஹாய் சபிகா தேவி, சோபிகா தேவி, என்ன ஆச்சு விஜய்? இல்லை, ஒரு நாய்க்குட்டி உள்ளே போட்டு கூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க ரெண்டு நாளா. டேய் சும்மா என்ன பேசுறனே தெரியாமல் பேசிகிட்டு இருந்தா நைட்டு. ஓகேவா, என்னையா? ஆ ஏய், எவன்டா அது? போய் பொண்டாடிட்டு கேள்றா. புசுமா இருக்கு, அந்த சைடு பேக் சைடு போலாம். டேய் செங்க கார்த்தி, ஏய் யாரு செங்க கார்த்தி பேசுறது? யாரு செங்க கார்த்தி பேசுறது? விஜயகுமார் பார்த்து பேசுங்க, சும்மா உங்கள் சௌகரியத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதா எந்த கமெண்ட் வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எங்கிட்ட பேசுகிறீங்களா அதோடு விடுங்க.